வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்து தமிழ் இசை செய்தித்தாளில் இடம்பெற்றிருக்கிற முக்கியமான செய்தி குறிப்புகளை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரான்சிஸ் ரஃபேல் 4 விமானம் வந்து ராஜ்நாத் சிங்கிடம் வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஃப்ரான்சின் படோ நகரில் நேற்று நடைபெற்ற விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜேந்திரநாத் சிங்கிடம் வந்து முதல் ரஃபேல் 4 விமானம் வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க. இது ஃப்ரான்ஸின் டசே நிறுவனத்திடம் இருந்து ரூபாய் 58,000 கோடி மதிப்பிலான 36 ரஃபேல் 4 விமானங்களை வாங்க கடந்த 2016 ஆண்டில் மத்திய அரசு வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டது. இதில் முதல் ரஃபேல் 4 விமானம் வந்து இந்தியாவிடம் வந்து நேற்று ஒப்படைச்சிருக்கிறாங்க. அதை பற்றின தகவல் தான் கொடுத்துருக்குறாங்க. இதற்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து நேற்று முன்தினம் வந்து பிரான்சிஸ் தலைநகர் பாரிஸ் சென்றார். அங்கு அந்த நாட்டு அதிபர் இமானுவல் மேக்ரானை நேற்று சந்தித்து பேசினார். இதன் பின் பரோடா நகரில் மேரிங் நாக்கில் உள்ள தசே ஆலைக்கு ராஜ்நாத் சிங் வந்து சென்றார். அவர்களிடம் முதல் ரஃபேல் 4 விமானம் முறைப்படி ஒப்படைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து விமானங்களுக்கு அவர் விசேஷ பூஜையை நடத்தினார். அந்த விமானத்தில் பறந்து அதன் பின் வந்து ராஜ்நாத் சிங் கூறிய போது, ரஃபேல் 4 விமானத்தால் இந்திய விமானப்படையின் பலம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்திய விமானப்படை தினமும் வந்து விஜயதசமியும் நேற்று கொண்டாடப்பட்ட நிலையில் வந்து ரஃபேல் விமானம் இந்தியாவுடன் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு மே மாதம் 4 ரஃபேல் 4 விமானங்கள் வந்து இந்தியா கொண்டு வரப்பட உள்ளன. வரும் 2022 செப்டம்பருக்குள்ளே வந்து 36 ரஃபேல் 4 விமானங்கள் வந்து இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரட்டை என்ஜின் கொண்ட ரஃபேல் 4 விமானம் வந்து 10,000 கிலோ எடை கொண்டதாகும். இதனுடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நீளம் வந்து 15.3 மீட்டர் நீளமும் 5.3 மீட்டர் உயரமும் இறக்கையின் நீளம் வந்து 10.9 மீட்டர் உடையது. மணிக்கு 2,222 கிலோமீட்டர் வேகத்தில் சீறி பாயும். ஒரு முறை எரிபொருள் நிரப்பினால் 3,700 கிலோமீட்டர் வரை பறக்கும். நடுவானிலேயே எரிபொருள் நிரப்ப முடியும். அணு ஆயுதங்கள் உட்பட சுமார் 9,500 கிலோ வரை வெடிகுண்டுகளை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. வானில் இருந்து வான் இலக்கை தாக்கி அளிக்கும் ஏவுகணைகள் வந்து வானில் இருந்து வரை இலக்கை வந்து தாக்கி அளிக்கும் ஏவுகணைகள் வந்து ரஃபேல் போர் விமானத்தில் இருந்து ஏவ முடியும். ஸோ இதை பற்றின தகவல் கொடுத்துருக்குறாங்க. பணிக்கு வர தெலுங்கானாவில் நாளாக போக்குவரத்து ஊழியர்கள் வந்து வேலை நிறுத்தம் செஞ்சிட்ருக்கிறாங்க போல். அதனால் வந்து பணிக்கு வராத 45,000 பேர் மீது டிஸ்மிஸ் நடவடிக்கை எடுக்க சந்திரசேகர ராவ் வந்து உத்தரவிட்டிருக்கிறாராம். அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம், இயற்பியலில் 3 விஞ்ஞானிகளுக்கு நோபல் பரிசு. ஸோ இயற்பியலில் வந்து 3 விஞ்ஞானிகளுக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்துருக்குறாங்க. அந்த டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். 2019 ஆண்டு இந்தியா இயற்பியலுக்கான நோபல் பரிசு இயற்பியல் அறிஞர்கள் ஜேம்ஸ் பெபில்ஸ், மைக்கேல் மேயர், திதியர் குவென்லேஸ் ஆகியோருக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவம், இயற்பியல், பொருளாதாரம், அமைதி, இலக்கியம் ஆகிய துறைகளில் மகத்தான சாதனை படைத்தவர்களான ஆண்டுதோறும் வந்து நோபல் பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் வந்து 2019 ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் நேற்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி பௌதிக அண்டவியல் கண்டுபிடிப்புகளுக்காக ஜேம்ஸ் பீபிள் என்ற விஞ்ஞானிக்கு நோபல் பரிசு வழங்கப்பட உள்ளது. மேலும் மைக்கேல் மேயர், திதியர் குவென்லேஸ் ஆகிய இரு விஞ்ஞானிகளுக்கு வந்து சூரிய குடும்பத்திற்கு வெளியே சூரியனை போன்ற நட்சத்திரம் ஒன்றை சுற்றி வரும் கோள்கள் பற்றிய கண்டுபிடிப்புக்கான நோபல் பரிசு வந்து வழங்கப்பட உள்ளது. அதே மாதிரி மைக்கேல் மேயர், தியார் குவென்லேஸ்
இருவரும் வந்து வானியல் ஆய்வில் புரட்சிகரமான ஆய்வுகளை செய்து முடிவுகளை வெளியிட்டுள்ளன. இவர்களது ஆய்வின் மூலமாக பிரபஞ்ச வழியில்தான் சூரிய குடும்பத்துக்கு வெளியே சுமார் 4000 கோள்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இன்னும் விசித்திர உலகங்கள் நம்ப முடியாத அளவுகளிலும் வடிவங்களிலும் சூரிய குடும்பத்தில் வெளியே உள்ளன என்பதனை இவர்கள் நிரூபித்துள்ளனர். ஸோ பிரபஞ்சத்தின் புதிரான தோற்றம் பற்றிய அதைவிட புதிய கோட்பாடுகளை வரலாற்றில் ஜேம்ஸ் வெப்பில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மேற்கொண்டு வரும் ஆய்வுகள் பெருவெடிப்பு கோட்பாடு முதல் இன்றைய கோட்பாடுகள் வரை நமது நவீன புரிதல்களின் அடிப்படையில் வந்து வழங்கும் மிகப்பெரிய ஆராய்ச்சி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர்கள் மூவரது ஆய்வு பிரபஞ்சம் பற்றிய புரிதலையும் அதில் மனிதன் பூமியின் இடம் பற்றிய புரிதலையும் மேலும் ஆழப்படுத்துவதாக அமைந்துள்ளது என்று இயற்பியல் நிபுணர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. மருத்துவத்திற்கு நோபல் பரிசு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் வில்லியம் ஜி கெலின், சர் பீட்டர் அண்ட் ரோட்கிளிப், சர் பீட்டர் ரோட்கிளிப், அடுத்து க்ரோக் எல் சமன்சா ஆகியோருக்கு இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கிடைக்கும் ஆக்சிஜன் அளவை பொறுத்து செல்களை மனித உடல் எவ்வாறு தகவமைத்து கொள்கிறது, கிடைக்கும் ஆக்சிஜனை பொறுத்து மனித உடல் வந்து எவ்வாறு அதனை வந்து தகவமைத்து கொள்கிறது என்பதனை கண்டுபிடித்ததற்காக வந்து இவர்கள் 3 பேருக்கு வந்து மருத்துவ அறிஞர்களுக்கான நோபல் பரிசு வந்து பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது. இதில் ஆய்வாளர்கள் கெலின் அமெரிக்காவில் உள்ள ஹெர்பர்ட் ஆக்ஸ் மருத்துவ கல்வி நிறுவனத்தில் வந்து பணியாற்றி வருகிறார். ஜான் ஹாக்கின்ஸ் செல் பொறியியல் நிறுவனத்தில் வந்து நுரையீரல் தொடர்பான ஆய்வு திட்டத்தில் வந்து செமென்சா இயக்குநராக பணியாற்றி வருகிறார். லண்டனில் உள்ள பிரான்சிஸ் கிரீக் கல்வி மையத்தில் வந்து மருத்துவ ஆய்வு பிரிவு இயக்குநராக ரெட்கிளிப் இருந்து வருகிறார். டிசம்பர் 10 வந்து ஸ்டாக்ஹோமில் நடக்கும் நிகழ்ச்சியில் இவர்களுக்கு முறைப்படி வந்து நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்றவர்கள், செகண்டு ரோலில் இருக்கிறவங்க மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர்கள். அடுத்தது ஒரு நல்ல ஒரு விஷயம், தமிழர்களின் வரலாற்றை பறைசாற்றும் விதமாக கீழடி அகழ்வாய்வில் வந்து 22 ஏக்கர் நிலம் கொடுத்த சகோதரிகள். இந்த கீழடி அகழ்வாராய்ச்சிக்காக நிலம் கொடுத்த சகோதரிகள் பற்றிய தகவல்கள் வந்து இடம்பெற்றிருக்குது. ஐநா சபையில் நிதி நெருக்கடி. ஸோ ஐநா சபையிலையும் நிதி நெருக்கடி வந்து எதிரொலிக்குது. ஏன்னா அனைத்து நாடுகளின் பொருளாதார வீழ்ச்சி, இப்போ ஐநா சபையில் வந்து நிதி நெருக்கடிக்கு ஆளாகிருக்கிறாங்க. அதனை பற்றின தகவல்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. புழுதிவாக்கும் ஏரி சீரமைப்பு பணியை ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சீன அதிபர் வருகைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வந்து திபெத்தியர்கள் மீதான கண்காணிப்பு வந்து தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. பாதிப்புள்ள 10 மாவட்டங்களில் தீவிர டெங்கு தடுப்பு பணிகள் வந்து தொடங்கியிருக்கிறாங்க. மின் இணைப்பு கட்டண உயர்வை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வீடுகளுக்கு வழங்கப்படும் மின் கட்டண உயர்வை திரும்ப பெறணும்னு சொல்லியிருக்காங்க. மேகத்தட்டு அணை கட்ட அனுமதி அளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்நாடக மாநிலத்திற்கு ஒரு இது கண்டனம் எழுப்பியிருக்கிறாங்க. வடகிழக்கு பருவமழை வந்து 20 தொடங்கும். 4 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு, சென்னை வானிலை மைய ஆய்வு மையம் வந்து தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ 4 மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டம் பார்த்தோம்னா சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு மாவட்டங்கள்
வந்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் கடல் பகுதிகள் வந்து செயற்கை பவளப்பாறைகள் வந்து அமைக்க டெண்டர் விட்டுருக்குறாங்க. அதற்கான ஒப்பந்த புள்ளிகளும் கூறியிருக்கிறாங்க. மத்திய அரசின் நிதியில் வந்து விவசாய நிலங்களில் சூரிய சக்தி மின் நிலையங்கள் வந்து அமைக்கிற தமிழக மின்சார வாரியம் வந்து புதிய திட்டம் வந்து வகுத்திருக்கிறாங்க. அடுத்து தேவையான அளவு கிருஷ்ணா நீர் வருதல் வருவதால் சென்னைக்கு ரயில் வேகன்களில் வந்து தண்ணீர் எடுத்து வருவது வந்து நிறுத்தப்பட்டிருக்குது. ஸோ கிருஷ்ணா நதி நீர் வந்து சென்னைக்கு வரதுனால ரயில்வில் மூலயமாக வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறத வந்து நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் 2500 மீன்பிடி படகுகளுக்கு மானிய வழியில் மண்ணெண்ணெய் வழங்குவது நிறுத்தப்பட்டிருக்குது. அதை பற்றின குறிப்புகள் வந்து இடம்பெற்றிருக்குது. முதலீடுகள் வருவதாக சொல்வது பொய். தமிழக முதல்வரும் அமைச்சர்களும் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா சென்றனர் அப்படின்னு சொல்லி முக ஸ்டாலின் வந்து நாங்குநேரியில் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறாரு. கருணாநிதி அருங்காட்சியகம் 2 லட்சம் நிதி தீர்ப்பும். அதாவது இந்தியா சீனா நல்லுறவுக்கு வித்திடம் மாமல்லபுர சந்திப்பு. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நல்ல உறவுகள் வந்து மேம்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பேஜில். அதாவது பிரதமர் மோடி சீன அதிபர் சந்திப்பை முன்னிட்டு சென்னை கடல் பகுதியில் வந்து 3 அடுக்கு பாதுகாப்பு வந்து பலப்படுத்தியிருக்கிறாங்க. ஆளுநருக்கு விஜயதசமி பண்டிகை ஆளுநருக்கு முதல்வர் துணை முதல்வர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. சென்னை கோடம்பாக்கத்தை அடுத்த மகாலிங்கபுரத்தில் உள்ள ஐயப்பன் கோவிலின் முன்பு கின்ன சாதனை முயற்சிக்காக ஸ்ரீ ஐயப்ப பக்த சபை சார்பில் வந்து பஞ்சாச்சாரி மூலம் வாத்தியம் இசைக்கும் நிகழ்வு வந்து நேற்று நடைபெற்றிருக்குது. இதில் வந்து 350 இசை கலைஞர்கள் இணைந்து 40 நிமிடங்கள் வந்து தொடர்ந்து பஞ்சாச்சாரி மூலம் வந்து இசைத்தனர். கின்ன சாதனைக்காக சென்னையில் பண்ணியிருக்காங்க. சீன அதிபர் வந்து தமிழகத்துக்கு பெருமை அப்படின்னு சொல்லி திமுக தலைவர் முக ஸ்டாலின் வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்கிறாரு. கூத்தனூர் சரஸ்வதி கோயிலில் வந்து வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் வந்து நெல்மணிகளில் அகரம் எழுதி கல்வியை தொடங்கிய குழந்தைகள். ஸோ நெல்மணியை எடுத்து நாக்கில் வந்து எழுதுவாங்க. பழனி மலை கோயிலுக்கு வந்து செல்ல ரூப்கார் மீண்டும் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது. ஒரு நாள் நிறுத்தி வச்சிருந்த ரூப்கார் வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க திரும்பவும். இஸ்ரோவை பார்வையிட 200 மாணவர்களுக்கு வாய்ப்பு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தகவல் செங்கோட்டையன் வந்து சொல்லியிருக்காரு. இஸ்ரோவை வந்து பார்வையிடுறதுக்கு 200 மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது
20 தீவிரவாத முகாம்களை அமைத்து பாகிஸ்தான் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் வந்து பாகிஸ்தான் வந்து 20 தீவிரவாத முகாம்களை அமைத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கிறது. அடுத்தது தீவிரவாதத்தை ஒடுக்கும் முறையில் வந்து மாற்றம். விமானப்படை தின விழாவில் வந்து தளபதி ஆர்கேஎஸ் பதாவூரியா தகவல் தெரிவிச்சிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநில காங்கிரசின் புதிய நிர்வாக தலைவர் குழுவில் 45 வயதுக்குட்பட்டோரை வந்து தேர்வு செய்தார் பிரியங்கா. அடுத்தது என்பிஎஃப்சிகளுக்கு வந்து சலுகை கிடையாது, ஆர்பிஐ துணை கவர்னர் திட்டவட்டம். ஆர்பிஐ துணை கவர்னர் வந்து திட்டவட்டம், என்பிஎஃப்சிக்கு வந்து சிறப்பு சலுகை கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. தானி தகவல் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் கீழ் வந்து சுவிஸ் வங்கியின் பணம் பதுக்கியவர்களின் பட்டியல் வந்து இந்திய அரசு இதுக்கு வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு வாய்ப்பு அளிக்கக்கூடியதான இருக்கிறது. ஸோ அதை பற்றின தகவல் இடம்பெற்றிருக்குது. அடுத்து விளையாட்டு செய்திகள். உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் கால் இறுதிக்கு வந்து மேரி கோம் வந்து தகுதி பெற்றிருக்கிறாங்க. சவுதி போராயா மாற்றம். மகளிர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியாவின் மேரி கோம் கால் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அதே வேளையில் 75 கிலோ எடை பிரிவில் வந்து சவுதி போரா 2வது சுற்றில் வந்து தோல்வியடைஞ்சிருக்கிறாங்க. ரஷ்யாவின் உலான் உபேட் நகரில் வந்து நடைபெற்று வரும் இந்த தொடரில் 51 கிலோ எடை பிரிவில் வந்து இந்தியாவின் மேரிகோம் 2வது சுற்றில் தாய்லாந்து ஜிட்பெங்கை எதிர்த்து விளையாடினார். இதில் தொடக்கம் முதலில் வந்து ஆதிக்கம் செலுத்திய மேரிகோம் வந்து 5-0 என்ற கணக்கில் வந்து 5-0 என்ற கணக்கில் வந்து வெற்றி பெற்று காலிறுதி சுற்றில் வந்து கால் பதித்தார். போட்டி தரவரிசையில் வந்து 3வது இடத்தில் உள்ள 36 வயதான மேரிகோம் வந்து முதல் 3 நிமிடங்கள் வரை வந்து பொறுமையாக ஜெட்பெங்கிடம் தாக்குதல் பாணியை நன்கு கவனித்த நிலையில் அதன் பின் அதிரடியாக செயல்பட்டு வெற்றியை வசப்படுத்தினார். 75 கிலோ எடை பிரிவில் வந்து இந்தியாவின் சவுதி போரா கால் இறுதிக்கு வந்து முந்தைய சுற்றில் வேல்ஸ் நாட்டின் லாரன் பிரைசிஸ் எதிர்த்து விளையாடினார். இதில் வந்து சவுதி போரா 1-3 என்ற கணக்கில் வந்து தோல்வியடைந்து தொடரில் இருந்து வெளியேறினார். அடுத்தது வந்து பாகிஸ்தான் அணிக்கு எதிரான T20 தொடரை வென்றது இலங்கை. நெக்ஸ்ட்டு டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கான 3-3 கூடைப்பந்து தகுதி சுற்று போட்டியை வந்து மார்ச் மாதம் இந்தியாவில் நடத்த முடிவு செஞ்சுருக்கிறாங்க. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கான 3x3 கூடைப்பந்து தகுதி சுற்று போட்டிகளை வந்து மார்ச் மாதம் இந்தியாவில் நடத்த முடிவு செஞ்சுருக்கிறாங்க. இதில் வந்து 40 அணிகள் கலந்து கொள்ள இருக்கிறது. இதில் வந்து ஸ்டீவ் ஸ்மித், டேவிட் வார்னர். இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு எதிரான விளையாட்டு T20 தொடரில் கலந்து கொள்ளும் ஆஸ்திரேலிய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஆஸ்திரேலிய அணி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதை பற்றின தகவல் தான் இருக்குது. நன்றி.